ஹேய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது இதயமரவாழி நீர் அத்தியாயம் பத்து கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் தமிழ் நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும் கதைக்குள்ளே போகலாமா இதயமரவாழி நீர் அத்தியாயம் பத்து ஹர்ஷாவின் பிறந்தநாள் அன்றே விஜய் கோவிந்தனுக்கு ஃபோன் செய்து பேசிவிட்டார் கோவிந்தன் ஃபோனை எடுத்ததும் தன்னை ஹர்ஷாவின் தாய் என்று அறிமுகப்படுத்தி கொண்டவர் உங்க பெண்ணும் என் பையனும் ஒருவர் ஒரு விரும்புகிறாங்கண்ணா எனக்கு எங்க பையன் சந்தோஷம்தான் முக்கியம் உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க வர ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா இருக்கு நாங்க பெண் பார்க்க வரோம் என்று எந்த பூசு இல்லாமல் நேரடியாக கேட்டுவிட்டார் விஜி பேசிய விதம் கோவிந்தனுக்கு மிகவும் பிடித்திருந்தது பிள்ளையை பெற்றவர் அதுவும் இத்தனை பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவர் இறங்கி வந்து பேசும்போது தன் பெண்ணையும் நன்றாக பார்த்து என்றே தோன்றியது இருந்தும் அவர் மங்கையிடமும் ஒரு வார்த்தை கேட்க நினைத்தார் அதனால் ஒரு நிடம் ஒரு நிமிடம் லைனில் இருக்கீங்களாமா என் மனைவியிடம் கேட்டுவிட்டு சொல்கிறேன் என்று கோவிந்தன் கூற கண்டிப்பா அண்ணா என்று கூறிய விஜய் லைனில் காத்திருந்தார் கோவிந்தன் அந்த பக்கம் மங்கையிடம் ஹர்ஷாவை பற்றிய விஷயத்தைச் சொல்ல முதல் நாள் தன்னுடன் ஃபோனில் பேசும்போது இந்துவும் ஹர்ஷாவை பற்றி நல்ல விதமாகவே கூறியது மங்கைக்கு நினைவு வந்தது அவர்கள் இந்துவை தானாக வந்து பெண் கேட்கிறார்கள் என்றால் அது பெரிய விஷயம்தான் என்பதை உணர்ந்தவர் எனக்கும் சம்மதம் தாங்க சமந்தி அம்மாவை ரொம்ப நேரம் காத்திருக்க வைக்காம பதில் சொல்லுங்க என்றார் மங்கை அவர் பேசியது இங்கு விஜயின் காதிலும் விழ நம்ம சம்மதி நம்மளோட ஸ்பீடாக இருப்பாங்க போலையே நினைத்து மனதிற்குள் சிரித்து கொண்டார் கோவிந்தன் தன் சம்மதத்தை கூறியதும் கிட்ட ஃபோன் கொஞ்சம் ஃபோன் கொடுங்கண்ணா என்று கூறினார் அந்த பக்கம் ஃபோனை வாங்கிய மங்கை ரொம்ப சந்தோஷம் அண்ணி என்று கூற எனக்கும் தான் அண்ணி அப்புறம் ஒரு சின்ன விஷயம் என்று விஜய் இழுக்க சொல்லுங்க அண்ணி என்றார் மங்கை இல்லை நாங்கள் வருவதை இந்துக்கிட்ட சொல்ல வேண்டாம் அவளுக்கு அது சர்ப்ரைஸாக இருக்கட்டும் என்று கூறினார் கண்டிப்பாக அண்ணி நீங்கள் கவலையே படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் என்று கூறி மங்கை ஃபோனை வைத்தார் இருவருக்கும் இடையில் அந்தனுடைய சம்பந்தி என்பதையும் தாண்டி ஒரு நட்பு தோன்றியிருந்தது அது அவர்களது வாரிசுகளின் மகிழ்ச்சிக்காகத்தான் என்றால் மிகையில்லை அன்று இரவே இந்துவுக்கு அழைத்த மங்கை நாளை வெள்ளியன்று ஊருக்கு கிளம்பி வந்துவிட்டு போகுமாறு கூறினார் அவளுக்கும் அன்னையை பார்க்க வேண்டும் போல் இருந்ததால் வருகிறேன் என்று கூறிவிட்டாள் இரவு உணவு உண்ண இறங்கி வந்த ஹர்ஷாவிடம் தான் கோவிந்தனிடம் பேசியதை கூறிய விஜி வரும் ஞாயிறு அன்று உன் ஆளை பின்பாக்கப் போறோம்டா என்றார் ஐய் என் செல்ல அம்மா நீங்கள் என்று விஜி ஹர்ஷா கொஞ்சம் வர டேய் சாப்பாட்டு கைடாக பேசாம உட்காந்து சாப்பிடு என்றார் விஜி இதை பார்த்து கொண்டிருந்த மயூரி நீ ஒரு அம்மா மாதிரி அவன் பேசுகிற ஆள் அது இதுன்னு ஏதோ அவன் ஃப்ரெண்டு மாதிரி பேசிகிட்ருக்க என்று சளித்து கொள்ள உனக்கு என்னடி போகிறா எங்கள் அம்மா எனக்கு ஃப்ரெண்டு தான் என்று ஹர்ஷா சண்டைக்கு வந்தான் ஷூ சாப்பாட்டு நேரத்தில் என்ன சண்டை என்று ஸ்ரீனிவாசன் ஒரு அரட்டு போட இருவரும் ஒருவர் இருவர் போலியாக மறைத்துக்கொண்டு சாப்பிட எழுந்தனர் ஹர்ஷா ரூமிற்கு செல்லும்போது அவன் வந்து நின்ற மயூரியின் முகம் இப்போது விளையாட்டுத்தனம் இல்லாமல் சீரியஸாக இருந்தது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் டா அண்ணா அண்ணி ரொம்ப அழகாக இருந்தாங்க என்று கூறியவளை கண்டு ஹர்ஷாவின் மனமும் நெகிழ்ந்தது தேங்க்ஸ் டி நீ இல்லைன்னா அது இவ்வளோ சீக்கிரம் நடந்திருக்காது டி என்று ஹர்ஷாவும் நக நிகழ்ச்சியுடன் கூறினான் மறுநாள் வெள்ளியன்று காலை அழகாக விழிந்தது காலையிலேயே மங்கை பூஜாவின் பெற்றோரிடமும் பூஜாவிடம் கூறி பூஜாவையும் இந்துவுடன் வருமாறு கூறிவிட்டார் பூஜா மூலமாக விஷயம் விஸ்வின் காதுகளை எட்ட அலுவலம் சென்ற உடனேயே அவன் ஹர்ஷாவை பார்க்க சென்று விட்டான் ஹர்ஷா என்று கத்திக்கொண்டே வந்து அவனை அணைத்து கொண்டவன் ரொம்ப சந்தோஷம்டா உங்கள் ரெண்டு பேர் வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்களாமே சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுறா என்றான் சந்தோஷத்துடன் அதெல்லாம் அப்புறம் போடலாம் முதல்ல பெண் பார்க்குற சாப்பாடு போடுற நீயும் என் கூட வா என்று ஹர்ஷா கராராக கூறிவிட்டான் வந்தா போச்சுடா என்று விஷ்ணு கூறிக்கொண்டிருக்க அப்போது கதவை தட்டிவிட்டு இந்து உள்ளே வந்தாள் அவள் உள்ளே வந்ததும் இரு ஆண்களும் ஆடு திருடைய திருடன் போல் திருதிருவென்று விழித்தனர் இந்து தன் கையில் இருந்த கோப்பை பார்த்து கொண்டு வந்ததால் அவர்கள் மொழியை கவனிக்கவில்லை அதற்குள் சுதாரித்திருந்த ஹர்ஷா என்ன ராணிமா என்று கேட்க அவள் தான் கொண்டு வந்திருந்த கோப்பை அவன் பரம் நீட்டி இதில் சைன் வேணும் வருதா என்றாள் அதற்குள் விஷ்ணு நான் வரேண்டா என்று கூறிவிட்டு ஓடிவிட்டான் அவனுக்கு தான் ஏதாவது உளறிடுவோமோ என்ற பயம் விஷ்ணு அந்த பக்கம் சென்றவுடன் ஹர்ஷாவின் அருகில் ஒரு நாற்காலியை எடுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தவள் வரதா அம்மா நாளைக்கு ஊருக்கு வர சொல்லியிருக்காங்கடா நான் போயிட்டு வந்துடவா என்று மெதுவாக கேட்டாள் ஹர்ஷாவிற்கு உள்ளுக்குள் சிரிப்பு வந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் என்னடி இன்னும் ரெண்டு நாளைக்கு உன்னை பார்க்க முடியாதா ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்குமே என்று வருந்துவது போல் தலை குனிந்து கொள்ள அவன் உண்மையிலேயே வருத்தப்படுகிறான் என்று நினைத்த இந்துவோ ஐயோ நீ கவலைப்படாத வரதா நான் வேணும்னா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர முடியாதுன்னு சொல்லிடுவா அடப்பாவி ஆக்ட் பண்ணி காரியத்தை கெடுத்துடாதேடா என்று அவன் மனசாட்சியே அவனை காரி துப்பியது இது இரு சமாளிப்போம் என்று அதனை சமாதானப்படுத்தியவன் இல்லைடா நீ போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் என்று அவன் சோக குரலிலேயே கூற இல்லை தான் நீ வருத்தப்படுற நான் போல என்றாள் இந்து ஐயோ இவ விடமாட்டா போலையே என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டவன் தன் முகத்தை சரி செய்து கொண்டு எனக்கு ஒரு வருத்தம் ராணி நீ வாமா இப்போ நீ எனக்காக போகலேன்னு சொன்னால் அப்புறம் என் மாமனார் மாமியார் என்ன தப்பாக நினைப்பாங்கள்ல அவங்களுக்கு ஐஸ் ஐஸ் வைக்க இது ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் டி நீ வா என்று கூறினான் ஹர்ஷா ஓ அப்படின்னா சரி வருதா என்று ஒரு வழியாக அவள் சமையத்து விட்டு வெளியே செல்ல அவள் சென்றவுடன் அப்பா முடியலடா சாமி என்று ஒரு பெரிய பெருமூச்சுட்டான் ஹர்ஷா தன் இருக்கையில் வந்து அமர்ந்திருந்த இந்து பூஜாவுடன் தான் ஊருக்கு போவதை கூற நானும் வரேண்டி என்றாள் பூஜா ஏய் சூப்பர் டி ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம் என்று இந்துவும் மகிழ்ச்சியானாள் ஒரு வழியாக வெள்ளியன்று இரவு பூஜாவும் இந்துவும் சேர்ந்து கிளம்ப ஞாயிறன்று காலை விஷ்ணு ஹர்ஷா குடும்பத்துடன் கிளம்பி வந்தான் சனி மற்றும் ஞாயிறு இரண்டு நாளும் இந்துவுக்கு மகிழ்ச்சியாக கழிய ஞாயிறன்று மாலை பூஜா இந்துவின் வீட்டிற்கு வந்திருந்தாள் இருவரும் சேர்ந்து கூத்தெடுத்து கொண்டிருக்கும்போது இந்துவின் அறைக்கு வந்த மங்கை இந்து கொஞ்சம் இந்த புடவை கட்டி கொண்டு ஆகிடும் உன்னை இப்போ பெண் பார்க்க வராங்க என்று கூறி தன் ஈ கையில் இருந்த புடவைப்பட்டியை அவள் கைகளில் கொடுத்தார் இந்திவிற்கோ உச்சகட்ட அதிர்ச்சி என்னம்மா சொல்கிறீங்க திடீர்னு இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் என்று பதறியவள் அதெல்லாம் முடியாது என்ற திடமாக மறுத்தாள் ஏய் திடீர்னு அப்பாவோட ஃப்ரெண்டு பையனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டாருடி மறக்க முடியல அவர் அப்பாவுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கார் கொஞ்சம் அவளுக்கு எடுத்து சொல்லு பூஜா அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் மீதி பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு மங்கை ஓடிவிட்டார் அவரால் அதற்கு மேல் பொய்மலை பொழிய முடியவில்லை பூஜாவோ ஐயோ என்னை மாட்டி விட்டாங்களே என்று மனதில் கொண்டிருந்தாள் அப்போது சரியாக பூஜாவின் ஃபோன் அடிக்க அதை சாக்க சாக்காக வைத்துக்கொண்டு கொஞ்சம் இருடி யாருன்னு பார்க்குறேன் என்று கூறி ஃபோனை தூக்கி கொண்டு வெளியே வந்து விட்டாள் ஹர்ஷா தான் அழைத்திருந்தான் அங்கே என்ன நடக்குது பூஜா என்று அவன் கேட்க இப்போ தான் சார் அம்மா வந்து பெண் பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு என்னை மாட்டி விட்டு போயிட்டாங்க அவள் அதிர்ச்சியில் உட்காந்துட்ருக்கா என்றான் பூஜா அவனுக்கு தன்னவள் இதை எப்படி கையாள்கிறார் என்று தென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசையாக இருந்தது பூஜா ஃபோனை கட் பண்ணாமல் அவளை சமாதானப்படுத்துங்க நானும் கேட்கணும் என்றான் ஹர்ஷா சரி சார் என்று கூறியவள் இவர் வேறு நேரங்காலம் தெரியாமல் என்ற மனதிற்குள் புலம்பிக் கொண்டாள் பூஜா எஞ்சுவை தேடிச் செல்ல அவளோ அதிர்ச்சியுடன் அமர்ந்து கொண்டிருந்தாள் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் தானாக வழிந்து கொண்டிருந்தது தன் தோழி அழுவதை பார்த்ததும் மனம் பதறிய பூஜா தன் விளையாட்டுத்தனத்தை கைவிட்டுவிட்டு இந்து அருகில் சென்று அமர்ந்தாள் இந்து பேபி என்ற பூஜா மென்மையாக அழைக்க போஜா என்னடி இது திடீர்னு இப்படி வந்து சொல்கிறாங்க இதை எப்படி நிறுத்துறது என்று அழுகையுடன் அவள் கைகளை இருக்க பற்றி கொண்டு கேட்டாள் ஏய் எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக சும்மா பார்க்கத்தாண்டி வராங்க அவங்க போனது உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடலாம் உன்னை யாரும் வற்புறுத்த மாட்டாங்கடி எப்படிடி அது வரதனுக்கு நான் பண்ணுற துரோகம் மாதிரி ஆயிடாதா என்று மேலும் கலங்கினாள் இந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி நீ ரொம்ப குழம்பாத என்றாள் பூஜா அவளுக்கே தன் தோழி நிலையை பார்த்து பாவமாகத்தான் இருந்தது பேசாமல் உண்மையை கூறிவிடலாமா என்று கூட யோசித்தாள் என்னால் என் வரதனை தவிர வேறு யாரையும் பார்க்கக்கூட முடியாதுடி அப்பாவிற்காக வேண்டுமென்றால் வந்து நிற்கிறேன் ஆனால் என்னை யாராவது கல்யாணம் எல்லாம் பண்ண சொல்லி வற்புறுத்தினால் அப்புறம் என்னை உருடன் பார்க்க முடியாது என்று உணர்ச்சி வேகத்தில் இந்து கூறிவிட இங்கிருந்து பூஜாவும் ஃபோனில் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ஹர்ஷாவும் ஒரே நேரத்தில் அதிர்ந்தன ஹே லூஸ் மாதிரி பேசாதடி என்று பூஜா கத்த ஹர்ஷாவிற்கோ கண்களிலிருந்து கண்ணீர் எட்டி பார்த்தது தன் அவளின் அன்பிலும் பாசத்திலும் மனம் முழுதும் பாரமாக கணக்க அதற்கு மேல் அங்கு நடப்பதை கேட்க முடியாமல் ஃபோனை அணைத்து விட்டான் தன்னை சமநிலைப்படுத்தி கொண்டு உள்ளே வந்தவன் தன் அன்னையிடம் சீக்கிரம் கிளம்புமா என்று கூறினான் தன் மகனின் குரலில் இருந்த அழுத்தத்திலேயே மகன் காரணமாகத்தான் கூறுகிறான் என்று புரிந்து கொண்டவர் எதிர்கேள்வி கேட்காமல் உடனடியாக கிளம்பினார் அனைவரும் இந்துவின் வீட்டிற்கு வந்து சேர வாங்க வாங்க என்று கோவிந்தனும் மங்கையும் அனைவரையும் வரவேற்றனர் சிறிது நேரம் அனைவரும் பொதுப்படையாக பேசிக்கொண்டிருக்க கோவிந்தனுக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் நன்றாக பொருந்திவிட்டது விஜயும் மங்கையும் கூட ஒன்றாக இணைந்துவிட விஷ்ணு மயூரி ஹர்ஷா மூவரும் தான் இவர்கள் வாயை பார்த்து அமர்ந்திருந்தார்கள் இவர்களது பேச்சு சத்தம் உள்ள இந்துவின் காதுகளிலும் உள்ள அவள் மனம் பந்தய குதிரையாக அடித்து பூஜாவின் கைகளை அழுந்த பிடித்துக்கொண்டு முகம் முழுக்க பயத்தை தேக்கிக்கொண்டு அமர்ந்திருந்தாள் இந்து அவளது நிலையை ஹர்ஷா உணர்ந்தானோ என்னவோ மயூரி இவர்கள் புராணத்தை நிறுத்திட்டு கொஞ்சம் பெண்ணை கூப்பிட சொல்லி அவள் பாயம் பயந்துட்டிருப்பாள் என்று தன் தங்கை காதோரம் குறைந்து கூறினான் அவளுக்கும் அவன் கூறுவது சரி என்றே தோர என் அணியை கண்ணில் காட்டுவீங்களா மாட்டீங்களா என்று தடாலடியாக குரலை உயர்த்தி கேட்டுவிட்டாள் தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்த பெரியவர்கள் அனைவரும் அவள் குரலில் திரும்பி பார்க்க கோவிந்தன் தான் அவளை பார்த்து மென்மையாக சிரித்து வரச்சொன்னா போச்சுமா என்று கூறி உள்ளே பார்த்து குரல் கொடுத்தார் பூஜா இந்துவை கூட்டிட்டு வாமா என்றார் தந்தையின் குரலை கேட்டு இந்துவின் உடல் விரைத்தது பயப்படாம வாடி என்று கூறி பூஜா இந்துவை அழைத்து வந்தாள் வரவேற்பிற்கு வந்த இந்துவோ யாரையும் நிமிர்ந்து பார்க்கவில்லை அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் அவளை பார்த்து அங்கிருந்த அனைவருக்கும் பாவமாகத்தான் இருந்தது அவள் நிமிர்வாள் என்று அனைவரும் அவளையே திறந்த நேரம் பார்த்து கொண்டிருக்க அவளோ குனிந்திலே கொஞ்சம் கூட நிமிர காணும் அதற்குள் தன் நிலையை பொறுக்க முடியாமல் எழுந்த ஹர்ஷா நேராக அவளிடம் சென்று அவள் உயரத்திற்கு தலையை மட்டும் குனிந்து ராணிமா என்று எப்பொழுதும் போல் மென்மையாக அழைத்தான் அவனது குரில் குரலில் சடார் என்று நிமிர்ந்து பார்த்தவள் அங்கு தன்னவனைக் கண்டதும் நம்ப முடியாமல் தன்னை சுற்றி இருந்தவர்களையும் ஒருமுறை பார்த்தாள் அவனது பெற்றோரையும் பார்த்தவர்களுக்குள் பார்த்தவளுக்கு மனதிற்குள் தோன்றிய நிம்மதியின் அளவை வார்த்தைகளால் கூறிவிட முடியாது வரதா என்று அவனை அப்பார்த்து ஆசையாக அழைத்தவள் அடுத்த நொடி அடுத்த நொடி மயங்கிச் சரிந்தாள் திடீரென்று மயங்கியவளை தன் கைகளில் தாங்கிய ஹர்ஷா ராணிமா என்று பதற்றமாக அவள் கனத்தை தட்டினான் அத்தனை நேரம் மனதிற்குள் நடந்து கொண்டிருந்த போராட்டம் ஒரு நொடியில் முடிவிற்கு வரவும் அதன் கணத்தை தாங்க முடியாமல் தான் இந்து மயங்கி சரிந்திருந்தாள் தொடரும் கதை பிடித்திருந்தால் சேனலில் அருணாஸ் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மக்களே பை பை